முத்திரையர்களே, ஆளுமை திறன் மிக்க முத்திரையர்களே, அடியவர்களுக்கு தொண்டு செய்து ஆண்டவனின் ஆசையை பெற்ற முத்திரையர்களே, முத்தமிழுக்கும் தொண்டு செய்த முத்திரையர்களே, குடவரை கோயில் கண்ட முத்திரையர்களே, நீர்ப்பாசன திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியாக அமைந்த முத்திரையர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இந்த காணொலியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவினர்களே, தமிழ் சமூகத்தினுடைய தொன்மக்குடி முத்திரையர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய ஆசிரியர் தினத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன்மாருடைய அறைகூவலாக உங்களிடத்தில் நான் பதிவு செய்வது இன்றைய தமிழ் கூறும் நல்லுலகில் அன்று தமிழர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலக நோக்கத்தோடு மனிதநேயத்தோடு வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஏற்பது இகழ்ச்சி என்று வாழ்ந்தார்கள். பிறர்க்கு நன்மை செய்திடல் அறவாழ்வு என்று வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு 2022 இலவசங்கள் பெற்றால்தான் அன்றாட வாழ்வியலை நடத்த முடியும் என்ற அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி பின்தங்கி இருக்கின்றது. குறிப்பாக அன்றைக்கு திரைகடலோடி திரவியம் தேடிய தமிழர்கள் பாய்மரப்படகினை கொண்டு உலகெங்கும் வணிக புரட்சியை நிகழ்த்திய தமிழர்கள் இன்றைக்கு உண்பதற்கும் காதலிக்கு தாலி கட்டுவதற்கூட இலவச தாலியை எதிர்பார்த்து கொண்டும் புலியால் முரத்தை விரட்டியடித்த நம்முடைய தமிழ் பெண்கள் இன்றைக்கு இலவச அரசு பஸ் வந்தால்தான் பயணம் செய்ய முடியும் என்ற நிலையிலும் பொருளாதாரத்திலே தாழ்ந்தும் இன்றைக்கு அன்றாட வாழ்வியலை நடத்துவதற்கு வக்கற்று இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் அன்று நம்முடைய தமிழர்கள் புறநானற்று தமிழர்களெல்லாம் ஏற்பது இகழ்ச்சி என்று ஒரு செம்மாந்த அறிவோடு மற்றவர்களுக்கு இடத்திலே கைகட்டி வேலை பார்க்கக்கூடாது, வினையே ஆடவர்க்கு உயிரென்று கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய தொழில் வல்லுநர்களாக அன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் உலகெங்கும் வியாபாரம் செய்தார்கள். தம்முடைய தொழில்நுட்ப அறிவினை கொண்டு கோயில்களையும் கோட்டைகளையும் கொத்தளங்களையும் அமைத்தார்கள். நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றி குளங்களையும் ஏறுகளையும் அமைத்தார்கள். அழியாத கல்லணையை உருவாக்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்த நம்ம தமிழ் சமூகம் ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ் சமூகம் ஒருவரை ஒரே அடித்து துவைத்து கொண்டு இருக்கின்ற இந்த ஒற்றுமையின்மை காலகட்டத்திலே நாம் இழந்தது ஏராளம் ஏராளம். இவையெல்லாம் நாம் மீண்டும் மீட்டுருவாக்கப்பட வேண்டும். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பெரிய எண்ணிக்கையிலான முத்திரைகளை ஒன்று திரட்டுவதுதான் என்னுடைய இலக்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். முத்திரைகள் என்பவர்கள் ஜாதி அடையாளத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். இந்த மண்ணை அன்று ஆண்டவர்கள், இந்த மண்ணுக்கு நிர்வாகவியல் என்ற தோற்றத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள். அறையம் என்றால் நகரம் என்று பொருள். அந்த நகரத்தை உருவாக்கி அன்றைக்கு எல்லா அந்த ஆர்டரை உருவாக்கி அந்த அறையத்துக்கு தலைவராக இருந்தால் அறையர் என்று அழைக்கப்பட்டு மூவேந்தருடைய நிலப்பகுதி ஆண்டதனாலும் முத்திரையர் என்றும் பெரும் பெயர்க்காரத்தை பெற்றவர்கள். இன்றைக்கு முதலமைச்சர் என்ற சொல் எப்படி ஒரு ஜாதி அடையாளம் கிடையாதோ அதுபோல முத்திரையர் என்ற சொல்லாச்சு ஒரு காலகட்டத்தை அரசர்களை குறிப்பதாக இருந்தது. அப்படி நாடாண்ட அரசர் வம்சம் இன்றைக்கு நாதியற்றி இருக்கின்றது, ஒற்றுமையின்றி இருக்கின்றது. இவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று பலரும் முயற்சி செய்தால் கூட இவர்கள் எந்த காலத்திலும் ஒன்று சேரமாட்டார்கள், இவர்கள் நன்றி என்று இன்றைக்கு ஆளுவர்க்கத்தினர் நம்மை அப்புறப்படுத்தி பார்க்கிறார்கள், அலட்சியமாக பார்க்கிறார்கள், அலட்சிய பார்வை வீசுகின்றார்கள். இவற்றெல்லாம் நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமென்றால் நம் இனத்தில் உள்ள முத்திரையர் குல ஆசிரியர்கள் நம் மாணவர்களை தேடி அவர்களுக்கு அறிவு புரட்சி உருவாக்க வேண்டும். அன்றைக்கு வாள் ஈட்டி கம்பு ஆயுதத்தை கொண்டு காவல்காராக இந்த மண்ணை காத்தோம். இன்றைக்கு ஒருமைக்கின் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையை மேம்படுத்தி என்பது போல கல்வி எனும் ஆயுதம் கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்திலே ஊழல் புறையோடி கொண்டிருக்கின்றது. எந்த துறையில் எடுத்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். இன்றைக்கு படித்த மாணவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட ஒரு சத்துணவு உதவியாளர் கூட 500,000 ரூபாய் லஞ்சப்பணம் கொடுத்தால்தான் வேலைக்கு செல்ல முடியும். 2010 இதே திமுக ஆட்சியிலே ஆசிரியர் பணியிலே டிஆர்பியிலே உதவி பேராசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பணம் கொடுக்காத காரணத்தினால் கோர்ட்டு கேஸ் இன்று 10 ஆண்டுகளாக அலைந்து கொண்டிருக்கின்றேன்.
ஆனால் எதிர்காலத்திலையும் காசு கொடுத்து அந்த வேலைக்கு நான் செல்ல மாட்டேன். தொடர்ந்து அறவழியில் நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்துவேன். நீதி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சமூகம் புறையோடி கொண்டிருக்கின்றது ஊழலிலே. ஆகவே நம்முடைய முத்திரை குழு ஆசிரியர்கள் நம் மாணவர்களை ஒன்று திரட்டி வீடு தேடி சென்று அவர்களை படிக்க வைத்து அறிவு புரட்சி உருவாக்க வேண்டும். முத்திரை குல மாணவர்களும் நம் ஆசிரியர்களை தேடி அவர்களுடைய அனுபவங்களையும் அறிவுகளையும் பெற்றுக்கொண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக, மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, வழக்கறிஞர்களாக, நீதி அரசர்களாக மீண்டும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு நாம் தொண்டு செய்வதற்காகவது நீங்கள் முன்னேற வேண்டும். கல்வியை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு படித்து நீங்கள் முன்னேறினால் நிச்சயமாக நாம் முன்னேற முடியும். மாணவர்களே, தமிழ் சமூகமே, மண் திரையில் ஆணாவணா எழுதி கொண்டிருந்த காலகட்டத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக புலவர்கள் ஓலைச்சுவடிலே தமிழை எழுதி கொண்டிருக்கின்ற போது முதல் முதலாக தமிழ் வெண்பாக்களை கல்வெட்டிலே பதிவு செய்தவர்தான் பேரரசு பெரும்பிடுகுமுத்திரைய சோரமானன் தமிழ்தாயினுடைய தலைமகன் மெய்கீர்த்தி கண்ட தலைமகன். அந்த தலைமகன் தான் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து அவைக்களத்திலே ஆச்சாரிய அனிருத்தர், குவாவங் காஞ்சன், ஆவரநிலை முத்திரையன், ஆச்சாரிய அனுருத்தர், பாச்சில்வேல் நம்பன் போன்ற புலவர்கள் எல்லாம் அவைக்களத்திலே பாடச் செய்து அவர் பாடல்களை திருத்தி கொடுத்து ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து புலவர்களுக்கெல்லாம் புலவர்களாக இருந்து தமிழை வளர்த்த தமிழ் தாயினுடைய தலைமகன், தமிழ் தாயினுடைய தமிழ் பெருவேந்தன், இந்த நிலப்பகுதியை ஆண்ட மாபெரும் முத்திரைய சக்கரவர்த்தி, அவர் புகழை நாம் பாட வேண்டும். இந்த ஆசிரியர் தினத்தை அவரை போன்று மெய்கீர்த்தி படைக்க வேண்டும். அவரை போன்று ஊருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சூடி செல்ல வேண்டும். அத்தகைய இலக்குகளை நிர்ணயிப்போம், வாருங்கள். மாணவ செல்வங்களே, பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் எப்படி போர்க்களத்து செல்லுகின்ற போது நியமம் அன்னி மாகாணத்து காலாப்படரை ஆசையப்பட்டு வாகைப்பூ சூடிக்கொண்டு போரில் வெற்றி பெற்றாரோ அதுபோல படிக்கின்ற போதே இலக்குகளை நிர்ணயித்து நான் ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன், நான் ஆண்ட பரம்பரையுடைய அடையாளம், நான் இந்த தமிழ் சமூகத்தின் உயர்ந்த பதவியில் நின்று இந்த மக்களுக்கு தொண்டு செய்வேன் என்று அறவழிகளை உறுதி பூண்டு நீங்கள் முயற்சி செய்தால் நியமம் அன்னை மாகாணத்து காலாப்படாரியும் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரைய சோரன்மாறன் உங்களுக்கு அருளாசி வழங்குவார்கள். அவரை போன்றே வாகிப்பு சுடு சுன்று இலக்குகளை நிர்ணயித்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக முயற்சி திருவினையாக்கும். மீண்டும் நம் தமிழகத்திற்கு தொண்டு செய்வோம். தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தொண்டு செய்வோம். தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் சமூகமே, எங்களை ஜாதிய கண்ணோட்டத்தோடு பார்த்து எங்களை நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம். ஆளும் வர்க்கத்தினர் அலட்சியப்படுத்துவதற்கெல்லாம் விரைவில் விடை காணும் அளவிற்கு எம் குல மாணவர்கள் படித்து பட்டம் பெற்று ஆட்சி அதிகாரத்திலே அமர்வார்கள், அரசியல்வாதியாக வருவார்கள், ஆட்சியாளர்களாக வருவார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளாக வருவார்கள். இந்த தமிழ் சமூகத்திற்கு தொண்டு செய்வதற்காக எங்களை ஆதரியுங்கள். மீண்டும் அறமாறாத நல்லாட்சியை தமிழகத்திலே தருவோம். ஓம் நமச்சிவாயன்.